ஆ ஓ ஆ ஓ இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், நீங்களே சொல்லி பாருங்க, ஜீன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க காது வரைக்கும் அது இன்டென்ஷனலா பண்ணலாம். பழனி தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை, இது எங்க தாத்தா தச்ச சட்டை. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம குரல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரல் அப்படிங்கிற இந்த சத்தம் எப்படி பேச்சாக மாறுது, இந்த பேச்சு எப்படி பாட்டாக மாறுது, அந்த குரல் வளம் பல நேரத்தில் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு பாடகராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்றைக்குமே பேசாத ஒருத்தர் திடீர்னு பேசினாங்கன்னு வைங்கள, நிறைய பேச வேண்டிய ஒரு தேர்வு ஏற்படுதுன்னா அப்போ தொண்டை கட்டிக்கிட்டு குரல் மங்கி போகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க. இது எதனால் நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு வெயிட் தூக்குறோம், ஒரு 10 கிலோ வெயிட் வந்து ஒரு 10 செட்டு டப்பு டப்புன்னு போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கை பயங்கரமாக வலி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஏன் வலி எடுத்துக்கும்னா, நம்ம எக்ஸசைஸே பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணியிருக்க மாட்டோம். வார்ம் அப்னா நம்ம ஓடுறது, ஜாகிங் பண்ணுறது, குதிக்கிறது அப்படின்னு நம்ம தசைகளெல்லாம் வார்ம் அப் பண்ணிடணும். வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை தூக்கணும்னு வைங்களேன், வலி வராது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம தசைகளுக்கு ஆல்ரெடி ஒரு வார்ம் அப், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திட்டோம். அதே மாதிரி தான் நம்ம குரலுக்கு வந்து ஒரு வார்ம் அப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வார்ம் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குரல் வளமும் நல்லாகும். அதே சமயம் நம்ம பேச்சு திறன் அதிகரிக்கும், அந்த சொற்கள் வந்து நல்லா கிளியரா தெளிவா வந்து விழுகும். அதே மாதிரி நான் பாடவே பாடாத நான் வந்து நல்லா பாட முடியுமா அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த வீடியோட கடைசியில பாடியும் காட்ட போறேன். இந்த குரல் வளம் எங்கிருந்து வருது, குரல் எங்கிருந்து வருது, அந்த குரல் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டு கூடவே நம்மளும் ஒரு பாட்டை பாடி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க, சும்மா ஒரு ட்ரை தான் பண்ண போறேன். காதால கேட்க முடியலன்னா பரவாயில்ல, பட் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இந்த குரல் எங்கிருந்து உருவாகுது, எப்படி நம்ம குரலுக்கு வார்ம் அப் கொடுக்கலாம், என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட்டு குரல் அப்படிங்கிற இந்த பேச்சு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 3 விஷயங்கள் தேவைங்க. எப்படி நம்ம கைகளை அசைக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவைப்படுதோ, சாப்பாடு சாப்பிட்டு அந்த எரிசக்தி தேவைப்படுதோ, அதே மாதிரி குரல் உருவாகிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. குரல் உருவாகிறதுக்கான சக்தி என்ன தெரியுங்களா, நம்ம நுரையீரலில் இருக்கிற காற்று தான் அந்த சக்தி. நம்ம காற்றை வந்து உள்ளே எடுத்து நம்மளுக்கு ஆக்சிஜனை உள்ளே செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த காற்றுக்கு இன்னொரு பயன் உண்டு, நம்ம சுவாசம் மூலமாக இருக்கிற அந்த காற்றுக்கு இன்னொரு மிகப்பெரிய பயன் வருது. இப்போது ஒரு மனுஷனோட ஒரு டிராயிங் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போது இவரோட டங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாக்கு பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு சவுண்டு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இந்த நாக்கு பகுதியிலேருந்து நம்மளுக்கு சவுண்டு வர்றது கிடையாது, ஆனால் நாக்கு கண்டிப்பாக நம்ம பேசுகிறதுக்கு உதவுது. அதே மாதிரி மூக்கு பகுதி வழியாக காற்று வருது, இங்கே வாய்ப்பகுதி வழியாக உணவு வருது. இது ரெண்டு ஜாயின் ஆகி ஒரே டியூபாக தான் வரும். ஒரே டியூபாக இப்படி நேராக கீழே போகிறது வந்து உணவு குழாய். இப்படி முன்னாடி ஒரு டியூப் வருது, அதுதான் வந்து மூச்சு குழாய். இந்த மூச்சு குழாயில் தான் வந்து நம்ம இந்த முறுக்கெலும்பை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த லாரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த தான் நீங்கள் தொட்டு பார்த்தா நல்லா கடினமாக நம்மளுக்கு தெரியும். இந்த லாரிங்ஸ்குள்ளார தான் வந்து வோக்கல் கார்டு அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. அதாவது ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த உறுப்புக்குள்ளார ஒரு எலாஸ்டிக் பேண்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த எலாஸ்டிக் பேண்டு தான் மெயினான ரீசன் சவுண்டு வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், காற்று வந்து நுரையீரல்லேருந்து இப்படி மேலே வருது. அப்படி மேலே வரும்போது இந்த வோக்கல் கார்டில் பட்டு அது எப்படி மாறுபாடு அடையுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சவுண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் ஒரு சவுண்ட் சொல்கிறேன், ஆ ஓ ஆ ஓ இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், நீங்களே சொல்லி பாருங்கள், ஆ ஓ ஆ ஓ அப்படின்னு சொல்லும்போது, ஆ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, அப்படியே நிறுத்துங்க, ஆ இப்படியே நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வோக்கல் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலாஸ்டிக் பேண்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக் பேண்டு இப்போ வந்து ரெண்டு ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வந்துடும், அப்படியே லாக் ஆகிக்கும். ஆ அப்படின்னு சொல்லும்போது லாக் ஆகிக்கும், ஓ அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் ஆகிக்குது.
ஸோ இந்த சவுண்டு மூலமாக தான் இந்த லாரிக்ஸில் இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வோக்கல் கார்டு சவுண்டு மூலமாக தான் நம்மளுக்கு அந்த பேச்சு குரல் ஆரம்பிக்கிற இடமே இந்த வோக்கல் கார்டு தான். இதில் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் பேச முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வோக்கல் கார்டு மூவ்மெண்ட்னாலும் வரக்கூடிய சவுண்டுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்படின்னு சொல்லும்போது நம்ம தொண்டையில் கையை வச்சுக்கோங்க. இந்த எலும்பு பகுதி, இது எலும்பு கிடையாது முறுக்கெலும்பு, இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதே இஸ் அப்படிங்கிற எஸ்ஸுக்கு பதிலாக ஜி ஜீன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல நல்ல ஒரு அதிர்வை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு காதுகளையும் மூடிட்டு ஜீன்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காது வரைக்கும் அது அதிர்வலைகள் போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அதிர்வோடு வரக்கூடிய ஒரு சவுண்டு, வோக்கல் கார்டிலேருந்து வரக்கூடிய சவுண்டு. ஸோ அதுக்கப்புறமா இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டுங்கிறது எப்படி ஒரு பேச்சாக மாறுது, ஒரு துல்லியமான பேச்சா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு புரிகிற மாதிரி உங்களுக்கு பேசுகிற மாதிரி எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதுக்கு பேர் ஆர்டிகுலேஷன். அந்த ஆர்டிகுலேஷன் நடக்கிற இடம் வந்து இந்த இடம், நம்ம மூக்கு பகுதிக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸு, வாய், அஃப்கோர்ஸ் நம்ம நாக்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டிகுலேஷன் நடக்குது. இப்போ சப்போஸ் சில பேருக்குலாம் அந்த பிறவியிலேயே அண்ணம் பிளவுபட்டு இருக்கும், மேலண்ணம் பிளவுபட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம், அப்படி இருக்கிறவங்க பேசும்போது அது வாய் குளறலா, அந்த சவுண்டு சரியாக கேட்காம இருக்குது. புரியுதுங்களா, இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நடக்கும். ஸோ அதனால ஆர்டிகுலேஷன், நம்ம சவுண்டு நல்லா கிளியராக கேட்குற இடம் வந்து இந்த மூக்கு பகுதிக்கு பின்னாடியும் வாய் பகுதியிலேருந்து உருவாகுது. அப்போ தான் தெளிவான ஒரு பேச்சாக அது மாறுது. அது பாட்டாகவும் மாறக்கூடிய திறமை நீங்கள் கரெக்டான ஆர்டிகுலேஷன் பண்ணும்போது கிடைக்குது. கரெக்டாக இந்த இடத்த யூஸ் பண்ணும்போது கிடைக்குது. ஆர்டிகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த இடத்த யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆக நம்ம வந்து வார்ம் அப் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருது, நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஒரு பொது வெளியில் வந்து ஒரு டாக் கொடுக்க போகிறீங்கன்னு, ஒரு நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டீச்சர் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பாடகர் நிறைய பாடிக்கிட்டே இருக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள், முக்கியமாக ப்ரொஃபஷனல் சிங்கர் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் பண்ணக்கூடிய இந்த வார்ம் அப், வாய்ஸ் வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்ம் அப்புக்கு தேவை இப்போ வந்து இந்த வாய் பகுதி, மூக்கு பகுதி அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பகுதிகளெலாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், ஒரு வார்ம் அப் கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு ரன்னிங் ஜாகிங் மாதிரி ஒரு வார்ம் அப் இந்த இடத்துல கொடுத்தோம்னா அப்போ வந்து நம்மளோட வாய்ஸ் இன்னும் கிளியரா தெளிவா இருக்கும். சோ எக்சர்சைஸ் சொன்னா பாத்துக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்ன தெரியுங்களா? சிம்பிள், கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடுறது யானிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ். எப்படி யானிங் பண்ணுவோம்? இன்டென்ஷனலாக பண்ணலாம். இப்போ நைட்டு 12 மணிக்கு நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் தாராளமாக தானாகவே கொட்டாய் வருது. இது மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணலாம். இந்த மாதிரி கொட்டாய் விடும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம வாய்ப்பகுதி, நாக்கு பகுதி ஃபுல்லாக, நம்ம வாயிலிருந்து நம்ம டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய இந்த தசை வரைக்கும் எல்லா பகுதியுமே ஓப்பன் அப் ஆகுது, அப்படி திறக்குது. ஸோ இந்த யானிங் கொட்டாய்வி விடும்போது, ஸோ இந்த கொட்டாய்வி அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக நாமளாக வலுக்கட்டாயமாக பண்ணுறோம். எதுக்காக ஒரு 10 வாட்டி பண்ணுறோம்? எதுக்காக? இந்த வார்ம் அப், இந்த வாய்ஸுக்காக, இந்த வாய்ஸை வந்து வளமாக்குறதுக்காக, ஷார்ப் ஆகிறதுக்காக நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். கொட்டாய்வி விடுதல் அப்படிங்கிறத ஒரு 10 வாட்டி பண்ணுறோம். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன? அடுத்து பேச்சுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் மெயினாக நம்ம உதடுகள். அப்போ நம்ம அது உதடுகளை வார்ம் அப் பண்ணுறோம். எப்படி வார்ம் அப் பண்ணுறோம்? பார்க்க ஏதோ சின்ன குழந்தைங்க பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சாலும், இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வந்து ஒரு தொழில்முறை பாடகர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் ரெகுலராகவே இந்த வாய்ஸ் வார்ம் அப் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் அந்த பாடுற செஷனுக்கு போவாங்க. ஏன்னா நிறைய டேக் வரும், ரீடேக் வரும், நல்லா கிளியராக பாடணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளான விஷயமா இது தெரிஞ்சாலும், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் டெம்போ ஏற்றலாம் இறக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த உதடுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் தரலாம். ஸோ இந்த மாதிரி வார்ம் அப் தரும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பேச்சு பாட்டு அப்படிங்கிறது. இன்னும் தெளிவான எக்ஸசைஸாக நீங்கள் கொடுக்கணும்னா, ரெண்டு சைடு கரெக்டாக இந்த சீக் இந்த பகுதியை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்ட இந்த உதடோட அலைன்மெண்ட் கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு வரும். அப்படி வரும்போது நேர்கோட்டில் வரும்போது பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீக் பகுதியை பிடிச்சிக்கிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுறது கிளியராக இருக்கும். அடுத்தது நம்ம நாக்கு. எப்படி உதடுக்கு நம்ம ட்ரைனிங் வார்ம் அப் தந்துமோ அதே மாதிரி நம்ம நாக்குக்கு தரோம்.
தெரியும் உங்களுக்கு. உள்ளார என்னோட நாக்கு வந்து வைப்ரேஷன்ல இருக்குது, அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வைப்ரேஷன் அர்றடி எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஸோ இது லிப்ஸுக்கும் சரி, டங்குக்கும் சரி, நாக்குக்கும் சரி, எவ்வளோ நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ன்னு எவ்வளோ நேரம் வேணாலும் கொடுக்கலாம். நல்ல ஒரு வார்ம்அப்பு, நம்ம குரல் இன்னும் தெளிவாக வரும். எனக்கே இப்போ கொஞ்சம் தெளிவாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது 1 நிமிஷம் பண்ணும்போது. ஸோ நாக்கு எக்ஸசைஸ் 3வது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 4வது வந்து டங் ட்விஸ்டர். டங் ட்விஸ்டர் இப்போ இங்கிலீஷில் பா டா கா பா 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 இந்த மாதிரி நிறைய இன்னும் இங்கிலீஷில் நான் டங் ட்விஸ்டர் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா நம்ம தமிழில் வந்து இந்த மாதிரி டங் ட்விஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் தான் இருக்கல, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா சச்ச சட்டை, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா சச்ச சட்டை, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா சச்ச சட்டை, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா இந்த டங் ட்விஸ்டரை கிளியராக தெளிவாக ஸ்பீடை விட அந்த வார்த்தைக்கு கரெக்டாக முக்கியத்துவம் கொடுத்து, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. இதை வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேகமாக கொண்டு போகும்போது அந்த டங்கு நம்ம நாக்கு இந்த பகுதிக்கெலாம் கரெக்டான உச்சரிப்பு, அதுக்கான கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது, கரெக்டான எக்ஸசைஸ் பயிற்சி கிடைக்கிது. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. டங் ட்விஸ்டர் பொறுத்த வரைக்கும், தமிழில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேணாம். திருவள்ளுவர் அந்த காலத்துலேயே ஒரு சூப்பரான டங் ட்விஸ்டர் எழுதியிருக்காரு இல்லையா, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய துவுமலை, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய துவுமலை அப்படின்னு சூப்பராக வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டங் ட்விஸ்டர் வந்து நம்ம ஒரு 10 வாட்டி 20 வாட்டி எந்த டங் ட்விஸ்டர் வேணாலும், இங்கிலீஷ்லேயும் நிறைய இருக்காது மாதிரி, அந்த மாதிரி டங் ட்விஸ்டர் நம்ம சொல்லி பழகலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம குரல் வளம் அதிகரிக்க. 5வது வந்து நம்ம வாய்ஸஸ் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம நெக்கு நம்ம கழுத்து பகுதி மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி பின்னாண்டின்னு நம்மளோட கழுத்தை திருப்பி ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம வாய்ப்பகுதியும் நாமளாக வந்து இந்த சின் பகுதியை பிடிச்சி பாசிவாக எழுக்கிறதும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸு நம்ம இந்த வோக்கல் கார்டு நம்ம வாய்ஸ் பாக்ஸு குரல் பாக்ஸு சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட குரல் வளம் அதிகத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் வாய்ஸ் உங்கள் குரல் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் தேவை ஏற்படலாம், உபயோகமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் சின்ன சின்ன சர்ஜரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்ஜரியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த பேச்சை ரெக்கவர் ஆகணும்னாலும் இந்த மாதிரி சில எக்ஸசைசஸ்களாக பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பேச்சுத்திறனை அதிகரிக்க ரொம்பவே உதவும். பேச்சுத்திறன் குறித்த இந்த வீடியோ, குரல் வளம் குறித்த இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.